வணக்கம். ஜெம் துளிகள். நெல்லையில் பொருணை இலக்கிய திருவிழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் தமிழக அரசு சார்பில் பொருணை இலக்கிய திருவிழா நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அறிவை விரிவு செய் அகண்டமாக்க என பாவேந்தர் சொல்லுக்கு இணங்க தமிழ் மண்ணின் செழுமைகளை உலகுக்கு எடுத்துரைக்க பொருணை இலக்கிய விழா அமையட்டும் என்றும், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் மண்ணில் இருந்து எழுதப்படும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர், ராஜக்கண்ணன் இந்திய அளவில் 14வது இடத்தில் இருந்த தமிழக தொழில்துறை தற்பொழுது 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது என தெரிவித்தார். திராவிட மாடல் என்பது நம்முடைய ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை நம்ம முதல்லவே கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த மண் என்பது திராவிடமின் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி ஆட்சி செய்கின்ற ஒரு காலம் வந்ததென்றால் அது திராவிட இயக்கமுடைய வெற்றி வரலாறு. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சி கட்டிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தமிழை வளர்க்க வேண்டும் என்று இல்லம் தேடி ஒரு கல்வி நம்முடைய கல்வித்துறையில் மிகச்சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. தொடர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுகையில், அரசு பள்ளி என்றால் வறுமையில் இருப்பவர்களுக்கு என்ற நிலையை மாற்றி அரசு பள்ளி என்றால் பெருமை மிகுந்த என்ற நிலையை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்வு தான் இந்த இல்லம் தேடி கல்வி, எஜுகேஷன் அட் டோர் ஸ்டெப் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டம் என்று சொன்னாலும், மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு ஆட்சி ஏற்பட்ட பிறகு தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக பல்வேறு திட்டங்களை நாம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த திட்டத்திற்கெல்லாம் முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வாக ஒரு திட்டமாக நாங்கள் பார்ப்பது இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பொருணை இலக்கிய திருவிழா என்று சொன்னால் அது மிகையாகாது. மொழியை காப்பதற்கு எங்களால் மொழி போரும் நடத்த முடியும், இது போன்று மொழியினுடைய பெருமை எங்களால் எடுத்து சொல்ல முடியும் என்கின்ற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. பொருணை என்று வரும்பொழுது பழங்காலத்தில் தாமிரபரணியுடைய பெயர் என்று கூட சொல்லுகிறார்கள். ஆக அப்படி இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கும் பொழுதும் சரி, பொருணையினுடைய அந்த நதி நகரத்தினுடைய ஆய்வறிக்கையை சட்டமன்றத்திலே அதை படிக்கும் பொழுது நம்முடைய முதலமைச்சர்கள் பெருமையோடு சொன்னார்கள். இன்றைக்கு கூட உரையில் அதை மறக்காமல் பதிவு செய்திருக்கிறது. இந்திய துணை கண்டத்தினுடைய வரலாற்றை பெருணையிலிருந்து நாம் தொடங்குவோம் என்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு வார்த்தையை, நமக்கு பெருமை கூடிய ஒரு வார்த்தை இன்றைக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இலக்கியம் என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய ஒரு இனத்தினுடைய வரலாறை பண்பாட்டை மட்டுமல்ல, ஒரு மனிதன் தான் யார் என்பதை சொல்லக்கூடியதும் எது என்று சொன்னால் இலக்கியமும் அதை படைக்கின்ற நம்முடைய இலக்கிய வரிகள் தான். ஆக அந்த வகையிலே இன்றைக்கு இதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்கின்ற வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் தீப திருவிழா விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக அதிகாலையில் ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கும் பஞ்சமூர்த்திகளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் பஞ்சமூர்த்திகள் தங்க கொடிமரம் முன்பு எழுந்தருள சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் கு பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அருகே பணியின் போது மருத்துவ பணியாளர்கள் இருவர் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டேவிட் செந்தில்குமார் என்பவர் மருத்துவ பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். அதே மருத்துவமனையில் மற்றொரு மருத்துவ பணியாளராக நிஜந்தன் என்பவரும் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அவசர தேவைக்காக அத்திப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவர் ஒருவரை நிஜந்தன் செல்லும்படி அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த மருத்துவரை அங்கு செல்லவிடாமல் டேவிட் செந்தில்குமார் தடுத்துள்ளார். இதனால் நிஜந்தனுக்கும் டேவிட் செந்தில்குமாருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகழுப்பாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதில் காயமடைந்த மருத்துவ அலுவலர் நிஜந்தன் அளித்த புகாரின் பேரில் டேவிட் செந்தில்குமார் மீது மீஞ்சூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மருத்துவ அலுவலர் டேவிட் செந்தில்குமார் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் பணியை புறக்கணித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சுற்றுலா வேன் டயர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் 8 பெண்கள் உட்பட 15 பேர் படுகாயம் அடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் வல்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த 15 பேர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மாயனூரில் உள்ள தர்காவிற்கு சென்றுவிட்டு வேனில் திரும்பிக் கொண்டிருந்தனர்.
அப்போது ஆத்தூர் அருகே அழகாபுரம் என்ற இடத்தில் வந்தபோது வேனின் முன்பக்க டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி சாலையின் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 8 பெண்கள் மற்றும் ஜாகிர் சையத் அஜித், ஜானிக் பாஷா, சாதிக் பாஷா, பதினம் உட்பட 15 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த ஆத்தூர் ஊரக போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருத்தாசலத்தில் வடிகால் வாய்க்காலுக்கு தோண்டப்பட்ட பள்ளத்தை கிடப்பில் போட்டப்பட்டதாக வர்த்தக சங்கத்தின் சார் ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகரத்திற்கு உட்பட்ட ஜங்ஷன் சாலையில் நெடுஞ்சாலை துறை சார்பில் சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வருகிறது. வடிகால் வாய்க்காலுக்காக தோண்டப்பட்ட பள்ளம் கடந்த 50 நாட்களுக்கு மேலாக எவ்வித பணியும் மேற்கொள்ளாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பள்ளத்தில் விழுந்து காயங்கள் ஏற்படுவதாகவும் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதாகவும் வர்த்தக சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் வடிகால் வாய்க்கால் பணியினை மேற்கொள்ளாமல் அலட்சியமாக செயல்படுவதாக கூறி வர்த்தக சங்கத்தினர் 50க்கும் மேற்பட்டோர் விருத்தாசலம் சார் ஆட்சியர் பழனியிடம் புகார் மனு அளித்தனர். மேலும் வடிகால் வாய்க்காலுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் உயிரிழப்பு சம்பவங்கள் ஏற்படுவதற்குள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட சார் ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இன்று விருத்தாச்சலம் பகுதிக்கு உட்பட்ட ஜங்ஷன் ரோடில் சந்தோஷ்குமார் தியேட்டர் எதிரில் உள்ள நெடுஞ்சாலைத்துறையினரால் கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் சாக்கடை வசதி செய்யாமல் 2 மாதமாக அந்த பணி கிடப்பில் போட்டப்பட்டுள்ளது. அது சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் வியாபாரிகளுக்கு சௌரியம் இல்லாமலும் அதில் டெங்கு மற்றும் பல நோய்கள் உருவாவதற்கான காரணங்களும் இருந்ததால் அதை கவனத்தில் கொண்டுவதற்கு நகராட்சியிடம் முறையிட்டும் நெடுஞ்சாலைத்துறையிடம் முறையிட்டும் எல்லாரும் ஒத்துழைத்து ஒரு ஒருங்கிணைத்து செயல்பட நமது ஆர்டிஓ அவர்கள்தான், அதற்கு எக்ஸ்ட்ரீம் சார் ஆட்சியர் அவர்கள்தான் எக்ஸ்ட்ரீம் பவர் என்று தெரிந்து அவரிடம் இன்று மனு கொடுத்துள்ளோம். அவர் இவர் மூன்று டிபார்ட்மெண்ட்டுகளையும் ஒருங்கிணைத்து கண்டிப்பாக 4-5 நாள்களில் செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார்கள். தேசிய மருந்தக நாளை முன்னிட்டு செம்பரம்பாக்கத்தில் கல்லூரி மாணவர்கள் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கத்தில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியின் சார்பில் போதைப்பொருள் ஏற்படுத்துவதால் ஏற்படும் தீங்குகள் குறித்து விளக்கும் வகையில் பேரணி நடைபெற்றது. மதுவை ஒழிப்போம், புகையிலையை கைவிடுவோம், புகை நமக்கு பகை போன்ற பதாதைகளை ஏந்தி நசரத்பேட்டையிலிருந்து செம்பரம்பாக்கம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவர்கள் பேரணியாக சென்றனர். மேலும் போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முழக்கமிட்டு மாணவர்கள் பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் கல்லூரி பேராசிரியர்கள், காவல்துறையினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஊட்டியில் நடைபெற்ற மருந்தாக்கியல் விழிப்புணர்வு பேரணியில் மாணவ மாணவிகள் பலர் பங்கேற்றனர். ஊட்டியில் உள்ள தனியார் கல்லூரி மற்றும் இந்திய மருந்தியல் சங்க நீலகிரி கிளை சார்பில் மருந்தாக்கியல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முதன்மை அலுவலர் பசவண்ணா முன்னிலையில் நடைபெற்ற இந்த பேரணியில் கல்லூரி முதல்வர் முனைவர் தனபால் தலைமை வகித்து பேரணியின் நோக்கம் குறித்து விளக்க உரையாற்றி துவக்கி வைத்தார். தொடர்ந்து பல்வேறு வாசகங்கள் அடங்கிய தட்டிகளை மாணவ மாணவியர் ஏந்தி துண்டு பிரசுரங்களை விநியோகித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் இந்திய மருந்தியல் சங்க நீலகிரி கிளைத் தலைவர் பேராசிரியர் வடிவேலன், செயலாளர் பேராசிரியர் கணேஷ் உள்ளிட்ட பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி நெல்லையில் திமுகவினர் மெகா கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு 46 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தச்சை பகுதி திமுக செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மைதீன்கான், மாநகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன், மாவட்ட பிரதிநிதி இசக்கி பாண்டியன் உள்ளிட்ட திமுகவினர் திரளானோர் கலந்து கொண்டனர். வேப்பூர் அருகே நடைபெற்ற கலைஞரின் வருமுன் காப்போம் திட்ட மருத்துவ முகாமில் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் மங்களூர் ஒன்றியம் சிறுபாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட எஸ் நரையூர் கிராமத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் அரசப்பிள்ளை தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமை வட்டார மருத்துவ அலுவலர் பாலச்சந்தர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவ அலுவலர்கள் மற்றும் சிறப்பு மருத்துவராக ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் முகாமில் கலந்து கொண்டு சிறு நோய்க்கான சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சைக்கான பரிந்துரைத்தனர்.
இதில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர், பன்னீர்செல்வம் மருத்துவம் சாரா மேற்பார்வையாளர், அறபாடி கிராம சுகாதார செவிலியர்கள், இடைநிலை சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சிகிச்சைகள் வழங்கினர். கள்ளக்குறிச்சியில் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இதில் சிறப்பு பள்ளி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். காது கேளாத வாய் பேசாதவர்களுக்கு 9 போட்டிகளும், கால் பாதித்தவர்களுக்கு 25 போட்டிகளும், மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு 12 போட்டிகளும் நடத்தப்பட்டன. இதனையடுத்து போட்டியில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு முதல் பரிசாக தங்கப்பதக்கமும், 2 பரிசாக வெள்ளிப்பதக்கமும், 3 பரிசாக வெண்கலப் பதக்கமும் வழங்கப்பட்டன. ஆசிரியர் திட்டியதால் தற்கொலைக்கு முயன்றதாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அரசு பள்ளி மாணவி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் அருகே லாலாப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் அதே பகுதியைச் சேர்ந்த குமார் சங்கீதா தம்பதியினரின் மகள் 10 வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் மாணவி முதல் மாடியில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இதில் காயமடைந்த மாணவி திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் மாணவியின் வாக்குமூலம் வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சியில் நடனமாட சென்ற சக மாணவி ஒருவர் செல்போனில் வீடியோ எடுக்க சொன்னதாகவும், அதன் பேரில் செல்போனில் வீடியோடு எடுக்கும்போது ஆசிரியர் ஒருவர் தன்னை திட்டியதால் தற்கொலைக்கு முயற்சித்ததாகவும் தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் அருகே தனியார் மருத்துவமனையில் பருமன் மற்றும் சர்க்கரை நோய் பற்றிய கருத்தரங்கு மாநாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. சோழிங்கநல்லூர் அடுத்த பெருங்குடியில் ஜெம் மருத்துவமனை உள்ளது. இம்மருத்துவமனையில் பருமன் மற்றும் சர்க்கரை நோய் பற்றிய கருத்தரங்கு மாநாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்திய ENT சங்க முன்னாள் தலைவரும் பேராசிரியருமான மருத்துவர் ராமலிங்கம் கலந்து கொண்டு கருத்தரங்கு மாநாட்டை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இதில் அறுவை சிகிச்சை துறையின் இயக்குநர் பிரவீன் ராஜ், சிறப்பு மருத்துவர் ஜெயந்த், உணவியல் நிபுணர், மருத்துவ உளவியலாளர்கள் உள்ளிட்ட மருத்துவத்துறை சார்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அறுவை சிகிச்சை துறையின் இயக்குநர் பிரவீன் ராஜ், பருமன் மற்றும் சர்க்கரை நோயானது குணப்படுத்தக்கூடிய ஒன்று என்றும், முறையான சிகிச்சை தேவை என்பதை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்காக ஜெம் மருத்துவமனை மருத்துவ வல்லுநர்கள் ஒருங்கிணைந்து கருத்தரங்கு மாநாடு நடத்தியதாக தெரிவித்தார். உடல் பருமன் சர்க்கரை நோய் ரெண்டுமே குணப்படுத்தக்கூடிய நோய். ஆனால் குணப்படுத்தணும் அப்படின்னா சும்மா போகிறது மருந்து வாங்கி சாப்பிட்றது இல்லை. நம்ம லைஃப் ஸ்டைலில் ஆரம்பித்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுலேருந்து அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறதுல இருந்து நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஸ்லீப்பை மேனேஜ் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள், அது ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசீஸ். இன்ஃபேக்ட் உடல் பருமனே ஒரு நோயின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்சை பார்த்தீங்கன்னா, ஹோலிஸ்டிக்னு சொல்கிறது வந்து உணவு பழக்கவரிலிருந்து எக்ஸசைஸ்லேருந்து மருந்து ட்ரீட்மெண்ட்லேருந்து எண்டோஸ்கோபி தெரப்பிலிருந்து சர்ஜரி வரைக்கும் ஒரு ஹோலிஸ்டிக்காக நம்ம இங்கே ஜெம் ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிக் சர்ஜரி சென்டர் இங்கே ஜெம் மருத்துவமனையில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பட் இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் வந்து நம்ம இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னா இங்கே நாங்கள் மட்டும் பண்ண முடியாது, இது எல்லாருமே இந்த ஒபிசிட்டி சர்க்கரை நோயில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து எல்லோரும் ஒருங்கிணைத்து பண்ணால் தான் அது பேஷண்ட்டை நம்ம கொண்டு போய் சேர்த்த முடியும். ஏன்னா சக்ஸஸ் ஒருத்தர் பண்ணால் மட்டும் சக்ஸஸ் வராது, எல்லாருமே அதை சேர்ந்து பண்ணால் தான் சக்ஸஸ். இங்கே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே நம்ம இங்கே ஜிம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் ப்ளஸ் நிறைய அதில் இருக்கக்கூடிய வல்லுநர்களை சேர்த்து இன்றைக்கி இந்த ஒபிசிகான் அப்படின்ற இந்த கான்ஃபரன்ஸை இங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த கான்ஃபரன்ஸ் எதுக்கு இந்த உடல் பருமன் மற்றும் சர்க்கரை நோயை சாய்ந்த எல்லா ஃபேக்கல்டிஸும் ஒன்னா கொண்டு வந்து இதை எப்படி நாம முறையா செஞ்சா பேஷண்ட்டுக்கு நான் பெனிஃபிட் கொண்டு போய் சேர்த்த முடியும்ன்றதா இந்த கான்ஃபரன்ஸோட இன்டென்ட். அதுதான் இந்த ஒபிசிகான் இங்க ஜெம் மருத்துவமனையில இன்னைக்கு இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி மேலும் டாக்டர் ஜெயந்த் உங்களுக்கு சொல்லுவார். மத்திய அரசு பல்வேறு சட்டங்கள் மூலமாக மாநில அரசுகளின் அதிகாரங்களை எடுத்து வருவதாக திமுக குழு தலைவர் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஏற்பாட்டில் பாகூரில் திராவிட மாடல் பயிற்சி பாசறை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ரா சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த பாசறையில் மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா மற்றும் மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் பேசிய திமுக குழு தலைவர் திருச்சி சிவா, மத்திய அரசு பல்வேறு சட்டங்கள் மூலமாக மாநில அரசுகளின் அதிகாரங்களை எடுத்து வருவதாகவும், ஆளுநர்களை தங்களது ஏஜென்ட்களாக வைத்துக்கொண்டு ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மாநில அரசாங்கங்கள் தங்களது மக்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்ற அதிகாரம் பெறும் வகையில் அரசியல் சட்டத்தை மறு ஆய்வு செய்து திருத்தம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இவங்களுக்கு பிடிச்ச நடக்கணும் அப்படின்னா அதிகமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாற்றம்,
அதுக்கு என்ன செய்யணும் நான் சொல்யூஷன் சொல்லணும். வெறும் கோஷத்தோட வெறும் உலகத்தோட தெருல போய் நிற்கிறதோட அங்க கப்பிட்டதோட நிற்கிறாங்க. என்ன செய்யணும்? எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ளும் அனைவரையும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க அதிமுக தயங்கியது இல்லை என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சுப்பையாபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஐயனார் கருப்பசாமி கோவிலில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தனது குடும்பத்துடன் வந்து தனது மகளின் திருமண அழைப்பிதழை வைத்து பூஜை செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வழிநடத்த உறுதியெடுத்து தாங்கள் பயணித்துக் கொண்டிருப்பதாகவும், அந்த பயணத்தில் அனைவரையும் செவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க அதிமுக தயங்கது இல்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தாய் உள்ளத்துடன் அனைவரையும் அரவணைத்து செல்வதாகவும், எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று அதிமுகவை வெற்றி பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அது தலைமை தெளிவாக நான் சொல்றேன், யாராவது வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களை தலைமையில் ஏற்றுக்கொள்கிற அந்த மனநிலையிலே அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் எனக்கு பின்னால் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கண்ட கனவை நனவாக்குவதற்கு எல்லோரும் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வழி நடத்துவதற்கு நாங்கள் ஏற்கனவே உறுதியெடுத்து அந்த பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்திலே எல்லோரையும் அழைக்கிறோம். எல்லோரையும் வருக வருக என்று சிவப்பு கம்பளம் விரித்து அவர்களை வரவேற்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் தயங்கியதில்லை. ஆனால் ஊடகங்களில் வருகிற செய்தி, ஊடகங்களிலே படுகிற செய்திகள் எல்லாம் மிகைப்படுத்தப்பட்டு திரித்துக்குருவையாக இருக்கிறது. ஆகவே எடப்பாடியார் பொறுத்தளவு அவர் தாயுள்ளத்தோடு அரவணையும் அரவணைத்து செல்வதாகத்தான் இருக்கிறார்கள். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அவருடைய தலைமையை ஏற்று நாம் என்ன பொதுக்குழுவிலே மாவட்ட கழகத்தில் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிற அனைவரும் நாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையிலே வழிநடத்தி செல்ல முடியும் என்கிற நம்பிக்கை. தாம்பரம் மாநகர காவல்துறையுடன் பாரத் கல்லூரி மற்றும் எக்ஸ்னோரா இணைந்து போதை தடுப்பு விழிப்புணர்வு வாக்கத்தான் பேரணியை நடத்தினர். தாம்பரம் மாநகர காவல் பள்ளிக்கரணை காவல் மாவட்டம் சார்பில் போதை தடுப்பு விழிப்புணர்வு வாக்கத்தான் பேரணி நடைபெற்றது. கிழக்கு தாம்பரம் MCC கல்லூரியில் இருந்து கேம்ப் ரோடு வழியாக பாரத் பல்கலைக்கழகம் வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் பள்ளிக்கரணை காவல் மாவட்டத்தில் உள்ள சுமார் 200 காவல்துறையினர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் போதை தடுப்பு குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் எக்ஸோனா மற்றும் பாரத் கல்லூரி சார்பில் பாரத் பல்கலைக்கழக விவசாயம் பற்றி படிக்கும் மாணவர்கள் காவல்துறையினருடன் இணைந்து காலி இடத்தில் 200 மரக்கன்றுகளை நடும் பணியை முன்னெடுத்தனர். இதில் எக்ஸ்னோரா அமைப்பின் தலைவர் பாரி சீதாராமன் மற்றும் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் குட்கா கடத்தலில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை கைது செய்து போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 350 கிலோ குட்கா பொருட்கள் மற்றும் கார் பறிமுதல் செய்தனர். கோவையில் குட்கா, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை புழக்கத்திலிருந்து ஒழிக்க காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாநகர மற்றும் மாவட்ட எல்லைகளில் காவல்துறையினர் தணிக்கை மற்றும் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் காட்டூர் காவல் நிலைய போலீசார் சோமசுந்தரம் மில் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டபோது அதில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் மூட்டை மூட்டையாக இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சுமார் 350 கிலோ குட்கா மற்றும் ஒரு காரை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். குட்கா கடத்தலில் ஈடுபட்ட சுஜாராம், கோவிந்த் மீனா ஆகிய 2 வட மாநில இளைஞர்கள் மற்றும் செந்தில்வேல் என்கிற சூர்யா ஆகிய 3 பேரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரியில் சூதாட்டம் ஆடிய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கோட்காடு ஏரிக்கரை பகுதியில் சிலர் சூதாட்டம் ஆடிக்கொண்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட சுகுமார், தேவா சக்திவேல் மற்றும் உதவி ஆய்வாளர் வேலு உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து 3,250 ரூபாய் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினத்தையொட்டி மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கிற்கு விழுப்புரம் மாண்பை முதன்மை மாவட்ட நீதிபதி பூர்ணிமா தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். இந்த கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவண்குமார் முன்னிலை வகித்தார். இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை, காவல்துறை, பள்ளி கல்வித்துறை, சர்க்கரை தொழிற்சாலை, துணி தொழிற்சாலை, தனியார் கல்லூரி ஆகியோருக்கு கிராமத்தின் ஒளி கொண்டு நிறுவன இயக்குநரால் வழங்கப்பட்டு பாதுகாப்பு பெட்டி வழங்கப்பட்டது. பின்னர் ஆட்சியர் முன்னிலையில் வரதட்சணைக்கு எதிரான உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இதில் சமூக ஆர்வலர்கள், அரசு அதிகாரிகள், வழக்கறிஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
கோவையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் நூற்றாண்டு விழாவின் ஒரு பகுதியாக மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் நூற்றாண்டு விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை சார்பில் மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதனை சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் அருணா கொடியசித்து துவக்கி வைத்தார். இதில் 50க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் பங்கேற்றனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு துவங்கிய இந்த மாரத்தான் ஓட்டம் ரேஸ்கோர்ஸ் வழியாக சென்று வாவுசி மைதானத்தில் முடிவடைந்தது. இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.